பாருங்க எங்கே போகிறோம்னா, மேலே அரிசி எல்லாம் காய போடலான்னு கிளம்பியாச்சு. சின்ட்டு பாருங்க, பார்த்துக்கிட்டே போய் முட்டிட்டியா ஏற முடியாம ஏறி போயிட்டு இருக்காங்க. நான் சின்ட்டுவை தூக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கேன். நான் வந்து பச்சரிசி ரெண்டு படி, ஒரு ரெண்டு மடங்குடா புழுங்கரிசி, அரை மடங்கு போட்டு நல்லா அஞ்சாறு தடவை கழிஞ்சிட்டு கொண்டுகிட்டு வந்துருக்கு. இது வந்து நம்ம இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த மாவு நல்லா காய விட்டு மிஷினில் விட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதத்தையும் வெயிலில் இப்போ காய போடுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். அரிசி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், நம்ம நல்லா காய கழிஞ்சிடுறோம்ல அதனுடைய அழுக்கெல்லாம் போயிடும். இடியா மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்டா, நம்ம கொள்ள நாளைக்கு எதுக்கு நம்ம தேவைக்கு எப்போ தேவையோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நாங்கள் காயப்பட்ட அரிசி சூப்பராக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மணி வந்து 5 மணி, நான் மேலே அல்ல வந்திருக்கேன் பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. சோத்து வடகம் போட்டதுமே இந்த கொஞ்சம் காயாமல் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளைக்கு காயப்போட்டால் சூப்பராக காஞ்சிருந்த அரிசி எல்லாம் இன்றைக்கி காஞ்சிருச்சு. நாளைக்கு கொண்டு ரைஸ் மில்லில் அரைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியதே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அவங்க வெயில் போடுற ஓட்டுக்கு ஒரே நாளையிலே சூப்பராக காஞ்சிருது. இதை பாருங்கள், நம்ம அரிசி மச்சில் காய போட்டு நல்லா காஞ்சிருச்சு. கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. மாவு ஃபுல்லாக இருந்துச்சு, நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவு அதில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டம்ளரு அந்த இடியாப்ப அரிசி, இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சிக்கிடுவோம். இடியாப்ப வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா 5-6 மடங்கு பச்சரிசிண்டா, 6 டம்ளர் பச்சரிசி போட்டோம்டா, 2 டம்ளர் புழுங்கரிசி போட்டு நல்லா கழிஞ்சிட்டு கழுவிட்டு நான் போய் வெயிலில் காய போட்டு அதுக்கு பின்னால்தான் அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். நான் கொதிக்க வச்சு அதில் 5 நிமிஷம் அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியிலே மாவை அப்படியே மூடி வச்சிடணும். மாவை கொட்டி நல்லா கிளறிட்டு மூடி வச்சுட்டு அந்த சூடுலேயே வெந்துடும் மாவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வந்தே நம்ம இந்த கொஞ்சோண்டு கான் மாவு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல. ஏண்டா இது இடியாப்பம் நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் கொதிக்க வச்சு அந்த மாவு 5 நிமிஷம் அதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் இடியாப்பம் புழிஞ்சோம்டா, இடியாப்பம் வந்து பூ போல நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும் பாருங்கள். நம்ம ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாவுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுக்கிறோம். அதில் போட்டுட்டு நம்ம அந்த 1/2 ஸ்பூன் கான் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அதில் ஊற்றி நல்லா கிண்டிடணும். இந்த கான் மாவு வந்து எதுக்கு ஊற்றுறோம்டா, இடியாப்பம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளை கலராக இருக்கும். சாப்பிட்ற நம்ம விரும்பி சாப்பிடும் சின்ன பிள்ளையெல்லாம் கொடுத்தோம்டா, வெள்ளை வெள்ளையே இருக்கு. கலருக்காகத்தான் நம்ம அந்த கான் மாவு வந்து இதில் ஊற்றி கொதிக்க விடுறது. தண்ணி நல்லா கொதிக்கவுமே அப்புறம் நம்ம வந்து இந்த மாவை கொட்டி அடுப்பு அமத்திடணும். தண்ணி கொதித்த உடனே அந்த சூட்டுலேயே வெந்துடும் மாவு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை அமத்திட்டு அந்த சூட்டுலேயே இந்த மாவை போட்டு அப்படியே கிண்டிடணும். கிண்டி அப்படியே மூடி வச்சிடணும். 1-5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அந்த வெதுவெதுப்புலேயே மாவு வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து இடியாப்பம் புளிக்கிறதுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக புளியலாம். பார்க்குறதுக்கு இப்படி கட்டி கட்டியாகத்தே இருக்கும். இந்த மாதிரி கிண்டிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அப்புறம் கொஞ்சம் ஆறவும் கையில் போட்டு பிணைஞ்சு இடியாப்பம் புளியும் போது நமக்கு நல்லா இடியாப்பம் வந்து மெதுவாக இருக்கும். மாவு சூட்டிலே உப்பு வந்துடும். நம்ம உப்பு போட்டிருக்கோம்ல எல்லாம் ஒன்றா உப்பெல்லாம் நல்லா ஒன்றா கரைஞ்சிடும் அந்த மாவில். பாருங்கள், இப்படியே இந்த வெது வெதுப்புலையே மூடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து அப்புறம் திறந்து பார்த்து கொஞ்சம் கை வெதும்பலாக வரக்கவும் அப்புறம் பிணைஞ்சு இடியாப்பம் புளிவோம். பாருங்கள், இப்போ நம்ம மாவு சுடுதண்ணில் போட்டு அதில் கிண்டி வச்சு மூடி போட்டு மூடி வைக்கும். 5 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்படி தண்ணியை கையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு நல்லா அப்படி அமுக்கி பிணைஞ்சிட்டு
அப்புறம் தான் இடியாப்பழக்கு மரக்கட்டையில் இந்த பொடுசா பொடுக்கண் இடியாப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி சட்டி இல்லை ஒரு துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளுக்கையெல்லாம் தடவிட்டு நம்ம வந்து மாவை உள்ளுக்க வச்சு புளிஞ்சம் தான் மெதுவாக இறங்கு நல்லா அந்த உலக்கில் ஒட்டாது பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதுகளை திரித்து அப்படியே நம்ம இடியாப்பம் முடிஞ்சோம்னா கை ஒழிக்காமல் மெதுவாக இருக்கும். இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு பூ போல் இருக்கும். அதுங்க எப்படி இறங்குங்க பாருங்க, ஈஸியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தர் சட்டில் எண்ணெய் தடவி சுடுவாங்க, நாங்கள் வந்து இட்லி சட்டியில் துணியை வச்சே அப்படியே துணியிலே வச்சு வேக விட அந்த மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் புளிஞ்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நம்ம அந்த அடுப்பில் சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்குது. நம்ம புளிஞ்சு வச்ச இடியாப்பத்தை இதில் தூக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏற்கனவே மாவு சுடு தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. இட்லி பாத்திரத்தில் இப்படி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே இடியாப்பம் சூப்பராக வெந்துடும். அங்கேப்பா 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம புளிஞ்சு வச்ச இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. அது ஏற்கனவே மாவு சுடுதண்ணில் போட்டு வேக வச்சோம்ல அதிலே ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ 5 நிமிஷம்ன்றதுனால நல்லா வெந்துருச்சு. நீ எடுத்துருவோம். இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்து இது பண்ணிட்டாலே தனியாக இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மெல்லிசாக இருக்கு வரங்க இடியாப்பம் வந்து சூப்பராக. நம்ம இந்த மெத்தடில் இடியாப்பம்னாலே வேற பஞ்சு மாதிரி இருக்குது. இடியாப்பம் நல்லா மெல்லிசாக வெந்துருச்சு. இந்த மாதிரி மாவுக வந்து நம்ம 6 டம்ளர் பச்சரிசி பட்டோம்னா 2 டம்ளர் புழுங்கரிசி போட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி கொதிச்சு வச்சோம்னா இடியாப்பம் வந்து மெதுவாக இருக்கும். நம்மளுக்கு கையும் வலிக்கலை இன்னைக்கு. இத்தனை நாள் தான் கையிலேருந்து வலிக்கு. இன்னைக்கு கை வலிக்கவே இல்லை. நாங்கள் கழிஞ்சதை எடுக்கலை. காயப்பட்டது எல்லாமே அரைச்சி வந்ததெல்லாம் வீடியோவில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுகளோட இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் புளிஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவா இருந்தால் கீழே ஒரு பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.